இந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக தமிழக அரசு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதியன்று தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தது அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளிலும் காவல்துறை கடுமையான கட்டுப்பாடு தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் கடுமையான சோதனை போன்ற செய்திகளே நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வந்தது ஆனால் இந்த இடம் கோவை மாநகரம் பீலமேட்டில் உள்ள நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சைனிக் பள்ளியில் ஒன்பது மற்றும் ஆறாம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு தான் இங்கு நடத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதியன்று காலை முதலே இந்த நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அழைத்து கொண்டு இங்கே வந்தனர் இந்த நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வந்த பெற்றோர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்கு கூட போதிய இடம் ஒதுக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் எந்த விதமான கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளும் இங்கே பின்பற்றப்படவில்லை ஆயிரக்கணக்கானோர் திரண்ட இந்த பிள்ளைமேடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஒரே ஒரு பெண் காவலர் மட்டுமே நிலைநிறுத்தப்பட்டிருந்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கிய இந்த நுழைவுத் தேர்வு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் நுழைவுத் தேர்விற்காக உள்ளே சென்ற மாணவர்களும் அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வேகத்தில் பெற்றோர்களும் காத்திருந்தனர் இதே போன்றதொரு மீண்டும் ஒரு கூட்ட நெரிசல் ஐந்து மணிக்கு எப்படி உள்ளது என்பதை அடுத்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்